இந்த வீடியோ பார்க்குற பசங்க வந்து பிலிப்பைன்ஸில் படிக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கும், ஃப்யூச்சர்லாம் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிலிப்பைன்ஸில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வணக்கம். என் பேர் வந்து விஷால். நான் வந்து பிலிப்பைன்ஸில் யூவி குலியாஸ்னு காலேஜில் வந்து பிஎஸ் அதாவது எம்டியோட ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸோட ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிலிப்பைன்ஸில் படிக்கும் போது வரக்கூடிய சில டவுட்டுகளை வந்து கிளியர் பண்ணுறது தான் பண்ணுறோம் இந்த வீடியோவை. ஸோ சில டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் இந்த டவுட் வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் என்ன டவுட் வரும்னா, அங்கே இருக்கிற வந்து வெதர். ஸோ அங்கே வந்து பிலிப்பைன்ஸுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வெதர் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே எப்படி வெயில் மண்ணில் அடிக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயும். ஸோ ரொம்ப பனியும் பெய்யாது, ரொம்ப வெயில் அடிக்காதுன்னா நம்மளோட குவாமித்த கிளைமேட் தான் அங்கே பிலிப்பைன்ஸோட கிளைமேட். அப்புறம் அங்கே இருக்கிற ஃபுட்டு அக்காமடேஷனுக்குலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அக்காமடேஷனுக்கு காலேஜ் டவுன் இருக்குது. ஸோ காலேஜ்லேயும் வந்து நமக்கு எல்லாமே தங்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க. கூட வந்து ஸ்டாஃபும் எப்பவுமே 24/7 வந்து இருப்பாங்க காலேஜ் டவுன்லேயே. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட தான் தங்கிட்டு இருப்போம். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு டவுன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இதுலையும் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ பசங்களுக்கு வந்து பசங்களுக்கு பசங்க சொல்லிட்டு பொண்ணு பொண்ணு தமிழ் பசங்க தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இருப்போம். ஸோ அந்த டாமன் வந்து கவலைப்படுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் கேன்டீனும் இருக்குது. காலேஜ் கேன்டீனில் வந்து நம்ம தமிழ்நாட்டு அண்ணன் தான் சமைக்கிறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் வரைக்கும் எல்லாமே அந்த நம்மளே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறது வந்து காலை இட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நமக்கு ஃபுட்டில் வந்து பிரச்சனை வந்து வராது. இந்த வெளிநாட்டில் போய் வேறு ஃபுட்டு சாப்பிட்றோம், இந்த பீட்சா பர்கர் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம காலேஜ்லேயும் நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டே கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் வந்து நமக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, இப்போ திடீர்னு வெளியே போகணும், திடீர்னு போய் ட்ரெஸ் ஒன்று வாங்கணும், இல்லை ஸ்லிப்பர்ஸ் ஷாப்பிங் பண்ணணும், நார்மல் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பக்கத்துலேயே மால் இருக்கும். அதாவது பிலிப்பைன்ஸ் வந்து நிறைய மால் இருக்கும். ஸோ நீங்கள் இது எந்த மால் பிடிச்சிருக்கோம் நீங்கள் அந்த மாலுக்கு நீங்கள் போய்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ட்ராவலிங் பற்றி பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ மாதிரி அவங்க இருக்கும் ஜிப்ஸின்னு. ஸோ அதுக்கு வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கேபன் இருக்கும், நம்ம ஓலா மாதிரி அங்கே புக் பண்ணிக்கலாம் காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கே வந்துடும். அதே மாதிரி இந்த ஷேர் ஆட்டோங்கிறதுக்கும் காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கே வந்துடும், நம்ம அங்கே ஏறி அங்கே நம்ம எல்லா பக்கமும் போய்க்கலாம். சீனியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ வந்து நீங்கள் சீனியர்ஸ் மூலமாக பிரச்சனை வர அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சீனியர்ஸ்க்கும் ரொம்ப நல்லவங்க யூவி வில்லேஸில். நமக்கு வந்து என்ன பிரச்சனைனா நம்ம கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே இப்படி போகணும்னா இங்கே இப்படி வரணும்னா சொன்னாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து நார்மல், இங்கே எப்படி இருக்காங்களோ அங்கே தான் அப்படி. இந்த வேணுங்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, பிரச்சனைனா உடனே சரி பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நமக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு மோஸ்ட்லி வந்து அங்கே இங்கிலீஷ் தான். ஸோ 95% வந்து பிலிப்பைன்ஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான். நீங்கள் வெளியே இருந்தாலும் சரி காலேஜ்ல இருந்தாலும் சரி இங்கிலீஷ் தான். அங்கே வந்து ஃபிலிப்பினோங்கிற மதர் டங்க் இருக்குது, பட் வந்து நம்மள்கிட்ட பேசும்போது யாரும் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்மகிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அங்கே லாங்குவேஜ் பேரியர்னு ஒன்று இருக்காது. அந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாததுனால நம்ம கம்யூனிகேஷனுக்கு